ஹவர்ஸ் இன்னைக்கு ஃபேன்ஸ் ராக்கும் அண்ணனை வச்சு செஞ்சிட்டாங்க. ராக் அண்ணனை அக்னாலேஜ் பண்ணாலும் அது பார்க்க சர்க்காசமா தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு விவரமா பார்ப்போம். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் அரிசோனால தான் நடக்குது. த பிளட்லைன் தான் ஷோவை கிக் ஆஃப் பண்றாங்க. சும்மா மூச்சு திணற திணற 40 நிமிஷம் பிளட்லைனோட செக்மெண்ட்ஸ் தான் அண்ணன் அரிசோனா மக்களை அக்னாலேஜ் பண்ண சொல்லி கேக்குறாரு. ஒருத்த மதிக்கலையே, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு வாட்டி கேட்டுட்டாரு. அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, ராக் நம்ம ஸ்பாட்லைட் திருடிட்டான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மரியாதை இல்ல. வா நைஸா காண்டுக்கலான்னு டிசைட் பண்ண. பால் லெமன் கொஞ்சம் பொறுத்துக்குங்க டிரைபல் சீஃப், நம்ம ஹை சீஃப் வர நேரம் வந்துருச்சுன்னு இன்னும் சூடேத்தி விடுறாரு. ஒரு வழியா ஹாலிவுட் ராக் ரிங்குக்கு வந்துட்டாரு. கோடிக்கும் ரோலிஸ்க்கும் பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு மாஸ்டர் பிளானோட வந்திருக்காரு. என்னடா சொன்னீங்க, ஏன் கூட உங்க ரெண்டு பேருக்கு ஒன் ஆன் ஒன் மேட்ச் வேணுமா? தக்காளி இப்ப கொடுக்கற பாருடா ட்விஸ்ட். ரிசல்மேனியா 40 நைட் 1 ல தி பிளட் லைன் அதாவது டிரைபல் சீஃப் அண்ட் ஹை சீஃப்க்கும் நீங்க ரெண்டு பேரும் அதாவது செத் ரோலிஸ் அண்ட் கோடி ரூட்ஸ்க்கும் டாக் டீம் மேட்ச் வெச்சுக்கலாம். இதுல பிளட் லைன் நாங்க வின் பண்ணிட்டா ரிசல்மேனியா 40 நைட் 2 ல அன்டிஸ்பியூட்டட் WWE யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிளட் லைன் ரூல்ஸ் படி தான் நடக்கும். அதாவது என்ன வேணாலும் நடக்கும். அதுவே நீங்க வின் பண்ணிட்டா பிளட் லைன் ஊரை காலி பண்ணி போயிடுறோம், அதாவது ரிங் சைடுல பிளட் லைன் பேன் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. இப்போ அண்ணனோட மைண்ட் வாட்ஸ் என்ன தெரியுமா இருக்கும், டே நான் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் மேட்ச் ஆடுறவன், தொடர்ந்து ரெண்டு வாரம் வரதே அதிகம், என்ன போய் தொடர்ந்து ரெண்டு நைட் சண்டை போட சொல்றியடா, இவனை நம்பலாமா வேணாமா? ராக் அவரோட சிக்னேச்சர் டயலாக் இஃப் யூ ஆர் ஸ்மெல்லிங் ஸ்டார்ட் பண்ண அண்ணா அவரை அப்படியே அந்தரத்திலே பிளாக் பண்ணி நீ இது வரைக்கும் பண்ணதே போதுங்கிற மாதிரி என்ன அக்னாலேஜ் பண்ணுன்னு சொல்றாரு. ராக்கும் அசால்ட்டா ரோமன் ரெயின்ஸ் ஐ அக்னாலேஜ் யூ ஆஸ் மை ட்ரைபல் சீஃப்னு சொல்லி கை குலுக்கிட்டாரு. ஃபேன்ஸ் யூ சோல்ட் அவுட்னு சாண்ட் பண்றாங்க. பின்ன இல்லையா, இது என்னோட குடும்பம், என் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றாரு. எல்லாம் இந்த விண்டீசல்ல சொல்லணும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல நடிக்க வச்சு எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்னு சொல்லி திரிகிறானுங்க. இந்த வாட்டியும் ராக் வீதவும் சைன் பதிலா எல் சைனை தான் காமிக்கிறாரு. அங்க பாருங்க பார்லிமென்ட் எப்படி குறுகுறுன்னு பாக்குறாரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆக மொத்த ரிசல்மேனியால ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது.